நிவர் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்போம். ரகுமான், கடல் கொந்தளிப்போடு காணப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? வசம், அதாவது நிவர் புயலானது தற்போது தீவிரமடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது இந்த புயலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை இந்த கடல் என்பது இப்போது சாட்சியாக இருக்கின்றது. 3 மீட்டருக்கு இந்த அலை என்பது தற்போது எழும்பி வரக்கூடிய காட்சியை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் சீதர் இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு சீற்றம் என்பது இது மேலும் அதிகரிக்கக்கூடும். இந்த 3 மீட்டர் என்பது மேலும் 4-5 மீட்டர் உயரத்திற்கு இது மேலே செல்லக்கூடிய இருக்கின்றது. இந்த காட்சி தான் தற்போது நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரியை ஒட்டி அதாவது வடக்குப்புறம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் மீனவர் கிராமத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் தான் இந்த காட்சியை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிராமத்து முழுவதுமாக கடல் சீற்றம் என்பது அதிகரித்திருக்க காரணமாக இப்பகுதியில் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை முழுவதுமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். மேலும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளை தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த கடல் சீற்றம் அதிகரிக்கும் போது கடலுக்குள்ளே ஊருக்குள்ளே கடல் நீருக்கு உள்ளே புகாத வண்ணம் பாதுகாப்பதும் அந்த பகுதியில் இருந்த படகுகள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த இடத்திலே அதிகாரிகள் முகாமிட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த புயல் தாக்கம் அதிகரிக்கும் காரணமாக புதுச்சேரியிலே இன்று மாலை இரவு 9 மணி முதல் 26ஆம் தேதி காலை வரை ஊரடங்கு உத்தரவு என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏனென்றால் மக்களுடைய உயிரை பாதுகாக்கும் விதமாக இந்த உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய 90 படகுகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருந்தாலும் 30 மீனவர்களுடைய நிலைமை என்ன என்று தெரியவில்லை. அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது இந்திய கடலோர காவல்படைக்கு புதுச்சேரி அரசு தகவல் தெரிவித்து அவர்களை அங்கிருந்து காப்பாற்றக்கூடிய சென்றிருக்கிறார்கள். மேலும் கிட்டத்தட்ட 40 படகுகள் ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலுக்கு கடற்பகுதிக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கடல் சீற்றம் என்பதும் அதிகரித்து வருகின்றது. புதுச்சேரியிலே மழை இல்லை என்றால் கூட கடல் சீற்றத்தை தற்போது நம்ம அதிகரித்திருப்பதை காண முடிகின்றது. இதே ஒரு நிலை தான் நாம் தானே புயலின் போது கண்டோம். இது மழை இல்லாமல் கடல் சீற்றத்தோடு இது இந்த இரவு இது மழை அதிதீவிர மழையா அல்லது புயல் காற்று தீவிர காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருந்த போதிலும் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட தமிழக அரசு 2 மாவட்ட நிர்வாகமும் தற்போது முனைப்புடன் இருக்கின்றது. இதை பாதுகாப்பதற்காக வசந்த்